ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் அப்படின்றது வந்து நம்மள பல பேருக்கு பரிச்சயமான விஷயம்தான். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கல் ப்ராக்டிஸ். சரி, ஓகே, அப்போ இது ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னா இதை பற்றி நான் ஏன் பேசணும்? ஹாய், நான் டாக்டர் ஜெயலக்ஷ்மி, மித்ரன் டென்டல், அடையார், சென்னை. ஆயில் புல்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டென்டல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டென்டல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து பற்சிதவி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணமான பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த ஆயில் புல்லிங் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது வாயில் வந்து பற்சிதவி ஏற்படுறதுக்கான பாக்டீரியாஸ், தட் இஸ் டூத் டீகே காசிங் பாக்டீரியாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, கம் இன்ஃபெக்ஷன், அதாவது ஈர் நோய்கள்லேருந்து தடுக்கப்படுது. ஈர் நோய்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங் டைம் வந்து பேட் பிரெத் இருக்குது, அதாவது வாய் துர்நாற்றம் இருக்குது. இந்த வாய் துர்நாற்றம் வந்து வாயில் படிகிற இந்த படலங்கள் மூலமாக, பிளாக் மூலமாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஆயில் புல்லிங் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது எலிமினேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றமும் வந்து குறைஞ்சிட்டு வரும். சரி, ஓகே, இந்த ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து கோகனட் ஆயில் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் வந்து தேவைப்படும். 2 ஸ்பூன் எண்ணெய் வாயில் வச்சுட்டு 15 to 20 minutes, அதாவது 15 to 20 நிமிஷம் வாயில் வந்து வச்சு கொப்பளிச்சுட்டு துப்பணும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 15 to 20 minutes வந்து பண்ணுறது, ஒரே ஸ்ட்ரிச்சில் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், கிராஜுவலாக 15 to 20 minutes, 15 to 20 நிமிஷத்துக்கு கிராஜுவலாக வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது. காலையில் ஏஞ்சோன்னு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ் பண்ணுங்கள். அண்டு டென்டல் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிட்டேன், இதில் வந்து நிறைய ஜென்ரல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக குறைஞ்சிட்டு வருது, இதில் வந்து எலிமினேட் ஆகுது இந்த ஆயில் புல்லிங் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற தசைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வாயில் வந்து அது கொப்பளிக்கிறதுக்கு. ஸோ இந்த தசைகளை வந்து காலையில் ஏஞ்சோடு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாமும் வந்துட்டு பெருமளவில் வந்து தடுக்கப்படும். ஏற்கனவே இருந்தாலும் அதுவும் குறையும். ஸோ இதுதான் வந்து ஆயில் புல்லிங்கான பெனிஃபிட்ஸ். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு இன்னும் பல தகவல், பல் மற்றும் ஈர் ஆரோக்கியத்துக்கான தகவல்களோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.